இந்த உலகத்துல காதல்ல விழாத ஆட்கள் யாராச்சும் இருப்பாங்களா? கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல ஒரு காதல் இருந்திருக்கும்ல. அதே மாதிரிதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆஸ் எ கண்டஸ்டண்டா இருக்கிற விக்ரமனுக்குமே பாஸ்ட்ல ஒரு லவ் இருந்துச்சு அப்படின்னு அண்ட் இந்த விஷயத்த குயின்சி கிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. உங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்ன? இப்ப யாராச்சும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்ற கேள்விக்கு விக்ரமன் முதல்ல வந்து கொஞ்சம் டிமிக்கி கொடுத்திருந்தாலுமே அதுக்கப்புறமா பிளீஸ் சொல்லுங்க, நான் தான் கேட்டல அண்ட் நீங்களும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்கல்ல, என் கிட்ட ஷேர் பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு விக்ரமன் அவருடைய பாஸ்ட் லவ் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காரு. கரண்ட்லி இப்போ அவருடைய ஸ்டேட்டஸ் சிங்கிள் தான், பட் அவருக்கு பாஸ்ட்ல ஒரு லவ் இருந்துச்சு அப்படின்னும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா. எப்படி அப்படின்னு கேட்டால் காலேஜ் டேஸில், அதுவும் அவரோட ஃப்ரெண்டோட கசனை தான் லவ் பண்ணாரு அப்படின்னும் வாட்ஸ்அப் மூலியமாக தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த பேச்சு காதலாக மாறிடுச்சு. ஒரு வாட்டி இதே மாதிரி லைஃப் பூரா என் கூட ட்ராவல் பண்ணுறியா அப்படின்னு கேட்டப்போ அந்த அப்ரோச் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு அவங்களும் தெரிவிச்சிருந்தாங்களாம். விக்ரமன் வந்து சீரியலெல்லாம் நடிச்சிட்டு இருந்தாருல்ல, அந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் அவர் லவ் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ பார்க்கறதுக்கு ஆள் செம்ம ஸ்மார்ட்டாக இருப்பார். ஸோ அவரோட எக்ஸ் லவர் பற்றி ஷேர் பண்ணும்போது தேவதைங்க அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களாக வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எப்போவுமே அவங்க என் கூட அவுட்டிங் வருவாங்க, நாங்கள் தேட்டர் போவோம், பீச் போவோம், இந்த மாதிரி பல பிளேஸ்க்கு போய்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு நாள் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக காலேஜ்லேருந்து வரும்போது வெளியே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஸோ அவங்கள பிக்கப் பண்ணும்போது அவங்க பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி எப்போவுமே மேக்கப் போட்டுக்கிட்டு என்னை பார்க்கறதுக்காக அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. அன்றைக்கி காலேஜ்லேருந்து வரும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், ஏன்னா நீ டல்லாக இருக்க அப்படின்னு. அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, காலேஜ்லேருந்து வரல அதனால தான் உனக்கு அப்படி தோணுது, நான் எப்போவுமே உன்னை பார்க்க வரும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக வருவேன் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு விக்ரமன் என்ன பதில் கொடுத்துருந்தார் அப்படின்னா, எனக்கு நீ எப்படி இருக்கியோ அப்படியே போதும், இந்த மேக்கப்பு அதுக்கப்புறமா என்கிட்ட நீ அட்ராக்டிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எதுவுமே நீ பண்ண தேவையில்லை, நீ நீ யாரு அப்படின்னு தெரிவிச்சாராம். அந்த அப்ரோச் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே கல்யாண பேச்சு வரும்போது ரெண்டு பேரோட வீட்லேயும் அவங்களோட லவ் பற்றி சொல்லி ஸோ ஃபைனலி பொண்ணு பார்க்க போயிருந்தாரா. அப்போ லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுக்கணும் இல்லையா, அந்த டைம்ல விக்ரமன் ஒரு ஸ்ட்ரகிளோட இருக்கிற ஃபேமிலி சிச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருந்தாரா. அவருக்குன்னு ஸ்டெடியான இன்கம் கிடையாது அண்ட் இதுக்கப்புறமா நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலைக்கும் போயிருந்தாரா, பட் அது எதுவுமே செட் ஆகலையா. ஒரு கட்டத்துக்கு மேல என்னால அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்களோட லைஃபும் வேஸ்ட் ஆகக்கூடாது, நான் என்னுடைய ஃபேமிலியை பில்ட் பண்றதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட பேசுறத நான் மெல்ல மெல்லமா அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மியூச்சுவலா நாங்க பிரிஞ்சிட்டோம் பிடிச்சவங்கள மட்டும்தான் அவங்க அண்ணான்னு கூப்பிட மாட்டாங்க, பிடிக்காதவங்கள அண்ணான்னு கூப்பிட்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை அதில் கேள்வி அசீன் பற்றி மூணு தடவை ரிப்பீட் பண்ணியே சொல்லிச்சு. நான் முதல்ல அசீம் அண்ணான்னு சொன்னேன், நீ என்னை அசீம் அண்ணான்னு சொல்லாத அசீம்னு சொன்னாருன்னு அசீமை பற்றி தொடர்ந்து மூணு தடவை ஜனனி சொல்லிச்சு. இதில் அப்செட்டான அசீம், ஆமாம் நான் சொன்னேன் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது என் விக்ரமனும் ஜனனியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதை பக்கத்துலேருந்து கேட்டுட்டு இருந்தவர் என்ன என்னை பற்றி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே வான்னு கூப்பிட்டார் விக்ரமன். ஏன் பஞ்சாயத்து பேசுறீங்க, அதான் முடிஞ்சு போச்சுல்ல. ஏங்க ஜனனி தான் என்கிட்ட சொல்லிச்சு, நான் பேசிக்கிட்டு இருந்தேன். பஞ்சாயத்துங்கிற என்னது, நீ வா நீ வா இப்போ சொல்லு, அதான் பஞ்சாயத்து. பஞ்சாயத்துலாம் பண்ணலைன்னா கூட எகிரிட்டராஸ் அதான். இப்போ ஏடிக்கே வந்துட்டு நான் வந்து அவளை தங்கச்சியமாக பார்த்துட்டு இருந்தேன், என்கிட்ட சரியாக பேச மாட்டேறா அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் தங்கச்சியமாக தான் பழகிட்டு இருந்தார். ஆனால் ராம் கிட்ட ஒழுங்காக பேசுறது, ஏடிக்கே கிட்டே அவர் ஒழுங்காக பேச மாட்டாங்க ஜனனி. இல்லை ஏடி ஏடிக்கே வந்து அசீம் மேலே ஜனனி மேலே ஒரு புகார் சொன்னார். என்ன, இதுக்கு முன்னாடி வந்து அது நடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னும் அவருடைய முகம் தெரியலன்னு சொன்னதுனால தான் அதை கேட்டுக்கிட்டு இருந்த ஜனனி வந்து அதுக்கப்புறம் அதுக்கிட்ட பேசவே நிறுத்திட்டு. அப்போது ஒரு பொண்ணு நம்மகிட்ட பேசலைன்னு தெரியும் போதே அது நம்ம பேரில் கோபம் இருக்குதுன்னு தெரியும், புரியுதா? அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் பேசிச்சு இந்த மாதிரி ஏடிக்கு தான் அவர் வந்து
முகமுடி போட்டிருக்காரு. ஆமாம், வீட்டுக்குள்ளே நல்லவன் மாதிரி சொல்லிட்டு முகமுடி போட்டுக்காருன்ற மாதிரி. அது உண்மையிலே ஏடிக்கை தானா? ஆமாம், அதுவுமே வெளியே வந்து ஏடிக்கைக்கு தான் அந்த அதிகமான ஓட்டு விழுந்துச்சு நடிக்கிறாருன்னு சொல்லி. அதெல்லாம் ஜனனிக்கு ஆதரவு பிரிச்சு அந்த கோபத்தை ஜனனி மேலே காமிச்சாரு. மற்றவங்க மேலே காட்ட முடியல. நான் வந்து நீ தங்கச்சியாக நினச்சேன், நான் இந்த மாதிரி சொல்கிறேன். அதில் அசீமுக்கு வந்து 7 ஓட்டு விழுந்தது, உள்ளே வந்து அது ஏடிக்கைக்கு வந்து 5 ஓட்டு விழுந்தது. ஜனனி வந்து ஏடிக்கேன்னு சொல்லிட்டு அது விளக்கத்தையும் சொல்ல சொல்கிறாரு. ஆமாம், விளக்கத்தை சொல்லும்போது சண்டை வந்துட்டு. ஆமாம், அப்போ அசீம் கேட்டார், அது விளக்கம் தானே சொல்லிகிட்டு இருக்கு, நீங்கள் எதுக்கு போட்டிங்கன்னு சண்டை. அது முதல்ல அப்புறம் அசீமுக்கும் ஏடிக்கைக்கும் சண்டை வந்தது. ஏடிக்கே இப்போ வெளியே போனார், முதல் தடவையாக ஏடிக்கே பொம்பளை மாதிரி அழுதார். ஆமாம், அப்புறம் ஜனனி ஏன் ராமை மட்டும் அண்ணான்னு சொல்ல வைக்கல? இல்லை, ராம் வந்து எல்லா பெண்களுடைய ஒரு சாஃப்ட் கார்னராக இருக்கார். அதான் ஏன், அது அவருடைய தோற்றம், அவருடைய நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராம் வந்து எனக்கு பிடிக்கும், கதிர் எனக்கு பிடிக்கும்னு. கதிர்கிட்ட ராம் கிட்ட அப்படி அவங்க ஏன் பிடிக்கும்னு சொல்றாங்க, என்னன்னு சொல்லுங்க. அதாவது வெள்ளத்தோல் ஆள் வளர்த்தியா இருக்காங்க. அப்படியா? ஆமா, கொஞ்சம் ஃபில்டர்டு ரகுவரனா இருக்காங்க. பெண்களுக்கு அந்த ஆள் கொஞ்சம் வளர்த்தியா இருக்கிறது, கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கிறது, அதிகமா பேசாது பிடிக்கும். பேசாதது? ஆமா, அதிகமா ஒருத்தன் பேசலன்னா இன்னும் அதிகமா பேசாம இருக்காங்க அப்படின்னு அந்த ஈர்ப்பு தன்மை வரும். அது அந்த கதிர்கிட்டையும் ராம்கிட்டையும் இருக்கு. ஸோ அதனால தான் ஏடிக்கே வந்து இப்படி கூப்பிட்டுட்டு ராம வந்து இப்படி கூப்பிட்றாங்க ஜனனி. ராம் வந்து ஒரு முடிச்ச போட்டார், அதாவது அந்த முடிச்ச ராம்கில் கோபமே காட்டலையே ஜனனி. நீ ஏன் அங்கே போய் இப்படி சொன்னேன்னு சொல்லவே இல்லையே, மாறா விளக்கம் தான் கொடுத்துட்டு இருந்தது. அதுமாரி நைஸாக அப்படி பம்மாத்து வேலை மாதிரி பெண்களை, அதாவது அசீம் மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணாமல், விக்ரம் மாதிரி சத்தம் போடாமல், லைட்டாக அதை விட்டுமா பரவாயில்லமா அப்படிங்கும்போது அந்த பெண்களுக்கு பிடிக்கும். ஆமாம் சார், அதே மாதிரி விக்ரமன் வெளியே வந்தார், அமுதவனன் வந்து கல்லாப்பெட்டி பக்கத்தில் உட்காந்துருந்தார். டக்குன்னு வந்து திறந்து, ஏன் அமுதவனன் கல்லாப்பெட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க அண்ணா? நீ வேலைக்காரன், நீ மூளைக்காரன், நான் வேலைக்காரன். இல்லை, நீ முதலாளிப்பா, ஆனால் நான் வேலைக்காரன். ஆமாம், அதனால் காவல் காத்தா இருக்கணும். ஏன்னா உனக்கு அந்த காசை எப்படி வச்சுக்கணும்னு தெரியுது, எங்களுக்கு அது தெரியலன்ற மாதிரி அவன் சொன்னான். அதுக்கு விக்ரமன் கரெக்டாக பதில் சொன்னார், பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து நான் நம்பிக்கை வச்சுருக்கேன், ஆனால் நீங்கள் அது எங்க மேலே வைக்கல அப்படின்ற நல்ல ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. ஆமாம், அது இது அவர் விக்ரமன் சொன்னது சரியாக இருந்தாலும், பிக் பாஸ் விதிமுறைப்படி கூட்ட டீமில் விளையாண்டாலும் தனித்தனியாக அவங்க இண்டிவிஜுவலிட்டி இருக்கணும். அந்த இண்டிவிஜுவலிட்டியை காப்பாற்றுறதுக்காக அமுதவனா நான் சேஃப்டியாக உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இவர் பதிலும் சரி, அவர் பதிலும் சரி. ஆனால் அதே சமயத்தில் அமுதவனனுக்கும் விக்ரமனுக்கும் செம்மையாக முட்டிக்கு சண்டை சார். ஒரு நாளும் அதிகமான டோன் ஏற்ற மாட்டார். இன்னைக்கு எட்டு கட்ட சுதியும் தாண்டி அதுதான் என்ன காரணம்னு அப்படியே சொல்லுங்களா, எதனால அப்படி முட்டுச்சு சண்டை? அதாவது அமுதவாணன் அவர் சைடில் முன்னேறிட்டே இருக்காரு, இவர் அவர் சைடில் முன்னேறிட்டே இருக்காரு. ரெண்டு பேருமே டீம் கேப்டனில் இருந்தவங்க. அந்த அன்னைக்கு அவர் தான் கேப்டன், அவர் வேலைக்காரன் போனேன்னு சொன்னால் கூட அங்கே அவர் தான் லீட் பண்ணுறாரு, இங்கே இவர் தான் லீட் பண்ணுறாரு. இந்த தலைவர்களுக்குள்ள சண்டை வர்றது